இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. முதல்ல நான் வந்து இந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு மாதிரி ரெண்டு பேருக்கு வந்து நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கான காரணகர்த்தாக்கள் அவங்க தான் நினைக்கிறேன். முதல்ல ராம், ராமோட வந்து 11 இயர்ஸ் இருந்திருக்காரு மாறி, விரும்பினாலும் விரும்பினாலும் நிறைய விஷயங்கள் அவருக்கு வந்து சேர்ந்துருக்கும். அடுத்தது ரஞ்சித். இப்படி ஒரு எனக்கு வந்து மாறி கூட மாறி என்கிட்ட கூட இந்த ஸ்கிரிப்ட் சொல்லியிருக்காரு, இன்னொரு ஸ்கிரிப்ட்னு சொன்னார். எனக்கு இதை விட அந்த இன்னொரு ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் சொன்னேன். ஆனால் அப்போ ராம் சொன்னார், இல்லை வெற்றி இந்த படம் ஃபஸ்ட் படமாக பண்ணால் தான் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் ரஞ்சித் வந்து இந்த படத்தை படம் பண்ணலான்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த படத்தை பண்ணுறதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணது, ஒரு மானிட்டரி சப்போர்ட் கொடுக்கறதும், தொடர்ந்து அந்த அதை ஒரு படத்தை முடித்து அதை எடுத்துகிட்டு போய் சேர்க்கறதுலையும் வந்து ரஞ்சித்தினுடைய பங்கும் பெரிய பங்காக இருக்குது. பரியேறும் பெருமாள் அப்படின்னா, இது ராம் ஒரு நாள் எங்கிட்ட சொன்னார், இந்த படம் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு சொன்னார்ன்னு நினைக்கிறேன், இது வந்து ஒரு 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 ஜெனரேஷனுடைய தொடக்கம் மாதிரி இருக்குது வெற்றி இந்த படம் பார்க்கும்போது எனக்கு அப்படின்னாரு. ஸோ நான் எனக்கு இந்த படம் பார்த்தப்போ நான் ஃபீல் பண்ணது தான், மாரி செல்வராஜ் ஹேஸ் லைக் ஒரு 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 பெரிய இது இது ஒரு துவக்கமாக தான் இருக்குது. மாரி செல்வராஜ் இஸ் த பிகினிங் ஆஃப் அ நியூ மூவ்மெண்ட், ஒரு 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 புதிய ஒரு 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 முன்னுகர்வு இருக்குது அதில். இது வரைக்கும் இது மாதிரி ஒரு 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 இளைஞன் தன்னை தன்னுடைய இடத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கும் மீட்டெடுத்துக்கிறதுக்கும் அவன் போராட வேண்டியது எவ்வளவு இருக்குது. ஒரு ராம் சொன்ன மாதிரி ஒரு நிமிஷம் ஆகாது, அங்கே வந்து ஒரு 5 ஃபைட் வச்சுருக்கலாம் அந்த படம். இந்த படத்தை வந்து நம்ம ராம்கோபால் வர்மா அவனுடைய உதயம் மாதிரி ஆக்கிறதுக்கு வந்து ஒன்றுமே யோசிக்கவே வேண்டாம். அதே எக்ஸைட்மெண்ட், அதே மாதிரியான ஒரு இடமா இருந்திருக்கும். ஆனால் ஒரு பொலிட்டிக்கல் கிளாரிட்டியோட அவ்வளவு கன்விக்ஷனோட நமக்கே தோணும், அடிக்கணும்னு தோணும். அந்த ஒவ்வொரு இடத்துலையும் அந்த அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் வந்து என்ன பண்றாருனா, இந்த புரோட்டாகனிஸ்டினுடைய கோபம் நமக்கு இருக்கு. அப்பா அங்க ஹாஸ்பிட்டல்ல படுத்துருந்தா இந்த பையன் கையில கத்தி வச்சிருந்தா நமக்கு தோணுது, நமக்கும் அதே வரவில் இருக்கும். அப்ப அம்மா சொல்றாங்க, அம்மா சொல்ற நியாயம் அந்த கதாபாத்திரத்துக்கு மட்டும் இல்ல நமக்கும் புரியுது. இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு இடத்திலும் அதே மாதிரி இருக்கு. அவனுடைய அவமானங்கள் வந்து நம்முடைய அவமானங்களா மாறுது. இப்படி உருவாக்குறது வந்து இட் இஸ் பிகாஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் கிளாரிட்டி. அப்போ ஸ்கூலிங் கூட சொல்லலாம் நினைக்கிறேன், இருந்த ஒரு லிட்ரரி எக்ஸ்போஷர் அண்ட் அவர் வாழ்ந்த அனுபவங்கள். இது வந்து ஒரு ஒரு திரைக்கதையா இருக்கிறத விட ஒரு ஒரு இளைஞன் தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிற ஒரு 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 மனநிலையிலும் இருந்தது. அதனாலதான் எனக்கு அந்த படம் பார்க்கும்போது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அதுக்காக நான் அந்த அவனுக்கு அவனுடைய இலக்கை அடையணும், அவன் படிச்சு முடிச்சிடணும், எதுவும் அவனுக்கு நடந்துடக்கூடாது, அவன் டிஸ்ட்ராக்ட் ஆகிடக்கூடாது அப்படின்ற அதே உணர்வு அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் மாதிரி அந்த டைரக்டர் மாதிரி எனக்கும் இருந்தது. அதே போல முதல்ல ஒரு 3-4 நிமிஷம் வந்து எனக்கு நான் எங்க போயிட்டு இருக்கேன் அப்படின்னு தெரியல, இந்த ஊர்ல அந்த இடத்துல நான் எங்க இருக்கேன்னு தெரியல. அதே அந்த அந்த கருப்பி வந்து எப்படி ஆங்கர் பண்ணுச்சு, அது இட் இஸ் எ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த அப்ரெஸ்ட், அந்த மக்களுடைய அது அது உலகத்துக்கே பொதுவான ஒரு ஒரு குறியீடு தான் அந்த கருப்பின்றது. அப்புறம் அது வந்து கலர் மாறுறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த விடுதலையை குறிக்கிற மாதிரி ஒரு ஒரு இதாக ஒரு அட்டம்ப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் இட் ஒர்க்ஸ், எல்லாருக்குமான ஒரு இதாவது. ஒட்டுமொத்தமாக படம் பார்த்த அத்தனை பேருமே இதை நம்ம டிஸ்கஸ் பண்ற ஒரு இடத்துல இருக்கு. அண்ட் ரொம்ப எசென்சியலா ஒரு ஃபிலிம் லாங்குவேஜ் வந்து ஒரு ஒரு 3 விதமாக அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அவன் வந்து ஒரு படம் எடுக்கிறோம், ஒரு கதையை சொல்றதுன்னு ஒன்று இருக்கு, இன்னொன்று கமாண்ட் இருக்கிறதுன்னு ஒன்று இருக்கு, இன்னொன்று கண்ட்ரோல்னு ஒன்று இருக்கு. ஸோ இதுல எந்த இடத்துலையும் மிக இல்லாமல் அல்லது படோடோபமா நான் இப்படி எடுக்க எங்க ஒரு ஷாட் எடுக்கிறேன் அங்கே ஒரு ஷாட் எடுக்கிறேன்னு இல்லாமல் அந்த கதையை நேர்த்தியா சொல்றதுக்கு எவ்வளவு தேவையோ, அந்த கதாபாத்திரங்களுடைய உணர்வை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன தேவையோ அந்த அளவில் அதை நிறுத்தி இருக்கிறது மிக ரொம்ப ரொம்ப கண்ட்ரோலோட கம்போஷோட பண்ணியிருக்காங்க. அது வந்து சினிமாட்டோகிராஃபருக்கும் டைரக்டருக்கும் அந்த கிரெடிட் சேரும், ரெண்டு பேருமே சேர்ந்து வர்க் பண்ணது தான் அது. அதுக்கப்புறமா
இந்த படத்துல பெர்ஃபார்ம் பண்ண ஆக்டர்ஸ் அத்தனை பேருமே வந்து எங்கேயுமே வந்து யாருமே ஒரு ஒரு அந்த அந்த பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்கன்ற உணர்வு இல்லாமல் ஏற்கனவே நம்ம பார்த்த நடிகர்களாக இருந்தால் கூட அவங்க வந்து அந்த அந்த கதாபாத்திரங்கள் எல்லாம் நம்ம கண்டுக்கு தெரிஞ்சாங்க. இப்போ குறிப்பாக வந்து மாறி முத்து எல்லா படங்களுமே பார்த்துட்டே தான் இருக்கிறோம். அவர் நிறைய படங்களில் பார்க்குறோம். இந்த படத்தில் அவர் அந்த பொண்ணுக்கு அப்பாவாக தான் தெரிஞ்சார். ஒவ்வொன்றும் அதே மாதிரி இந்த கேரக்டரினுடைய ஆக் அவனுக்கே அவன் பரியம் வந்து அவனுக்குள்ள வந்து சில மதிப்பீடுகள் வச்சிருக்கிறான். அவனுக்குள்ளே ஒரு 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 எப்படி இருக்கு மேலக்கீழன்னு ஒன்று இருக்கு. அவங்க அப்பாவை பார்த்து அவன் அவமானப்படுறவனாக இருக்கிறான். அதனாலேயே அவரை எங்கேயுமே அவரை பற்றி மென்ஷன் பண்ணுறதே கிடையாது. அதை வண்டி மாடு வச்சிருக்காரு, வண்டி மாடு வெவ்வேறு இடங்கள்ல அவரை அவருடைய அடையாளத்தை தவிர்க்கிறாங்க. அப்போ அவன் அந்த உச்சமான ஒரு அவமானத்தை அடையும் போது அவர் ரியலைஸ் பண்ணுறான் தான் யாரு, தனக்குள்ளே அந்த மாற்றம் வரணும்னு நினைக்கிறான். இந்த கேரக்டர்னுடைய அந்த 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 சேஞ்ச் அந்த கத்தாசிஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் தி ஃபிலிம். அவன் தன் தந்தையை ஏற்றுக்கொள்கின்றது அந்த மாற்றம் படம் பார்க்க அத்தனை பேருக்குமான ஒரு 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 நிகழ்வாக இருக்கணும் அப்படின்றது. இது சில பேருக்கு ஒரு இது இருக்கிறாங்க என்னன்னா ஒரு ஒரு அவன் கௌதம் கூட மென்ஷன் பண்ணாங்க. இப்போ அவன் வந்து அதை அவன் அதுக்கு என்ன பண்ணான் அவன் அவனுடைய அடி என்னவா இருந்தது அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. அவன் இவனுக்கு இதுக்குள்ள இருந்து நான் அந்த கல்வி எனக்கான ஆயுதமாக மாறி அவர் அந்த பிரின்சிபல் பேசுறது தான் அதே அவன் அதை கடக்கிறது இருக்கு அதுதான் முக்கியம் நான் பார்க்கறேன். அதுவே அது மாரி செல்வராஜனுடைய இந்த இந்த பரியேறும் பெருமாள் நடந்தது மாரி செல்வராஜ் அந்த கல்லூரியை கடந்தவாள் தான். அன்னைக்கு வந்து அவருக்கு எல்லாத்துக்குமான சூழல் இருந்திருக்கலாம், பரிய மாதிரி எல்லாருக்குமான சூழல் இருந்திருக்கலாம். ஆனால் அதை மீறி அவன் அவன் வெற்றி பெற்றதும் அவனுக்கு உள்ளுக்குள்ளே இருந்த அவனுக்குள்ளேயும் இருக்கிற அந்த அந்த ஏற்றத்தாவே அவன் கலந்து இங்கே வந்து நிற்கிறது அப்படின்றது வந்து ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டராக ஹீ இஸ் நல்லா வெரி 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 இன்ட்ரெஸ்டிங் ஒர்க் ரொம்ப. அண்ட் இது உண்மையிலேயே ஒரு ஒரு தொடக்கமாக தலித் சினிமா டிஸ்கஷனில் தலித் சினிமா டிஸ்கஷன் நான் மீன் பண்ணுறது ஒரு ஒரு தலித் பாலிட்டிக்ஸை தலித் லைஃப் ஸ்டைலை ரெப்ரசன்ட் பண்ணுற ஃபிலிம்ஸில் இது வந்து ஒரு 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 பெரிய ஹைட்டை ரீச் பண்ணியிருக்கு. அண்ட் இங்கிருந்து இது ஒரு பெரிய தொடக்கமாக இருக்கும். அடுத்த இது 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 ஒரு 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 ஜெனரேஷனுடைய பார்வை மாற்றத்துக்கான ஒரு துவக்கமாக இந்த படம் இருக்குது. அது வந்து வெறும் அந்த படம் மட்டும் காரணம் இல்லை, அந்த ஃபில்ம் மேக்கரும் காரணம். அந்த ஃபில்ம் மேக்கர் தொடர்ந்து இதை முன்னெடுக்க போகிறாரு அப்படின்றதுக்கான கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருக்குது. ஏன்னா அடுத்த ஒரு சொல்லியிருக்கிற ஒரு ஒரு கதையும் எனக்கு தெரியும். ஸோ இந்த டிஸ்கஷன் மிக முக்கியமானது. யார் மீதும் தனிப்பட்ட முறையில் காழ்ப்புணர்ச்சி ஸ்கிரிப்ட் ரைட்டருக்கோ அந்த அந்த ப்ரொட்டாகனிஸ்டுக்கோ இல்லை, எந்த இடத்திலும் யாரையும் தனிப்பட்டு தாக்கலை, எதுவுமே தேவைப்படலை. ஆனால் என்ன வந்து சேரணுமோ அது வந்து சேர்ந்துருக்கு. அந்த பொண்ணோட அப்பா நாம் யோசிப்போம் நாம் பார்ப்போம் அப்படின்றது அந்த கதாபாத்திரம் சொல்கிறது. அந்த கதாபாத்திரத்தினுடைய இடத்துலேருந்து பார்க்கும்போது அந்த அதுக்கு ஸ்கிரிப்டுக்கு வெளியே பார்த்தாலும் அந்த மனிதர்களுடைய இடத்துலேருந்து பார்க்கும்போது அது ஒரு அவங்க ஒரு ஸ்டெப் முன்னாடி வர்றாங்க. அவனோட பரியனோட அவங்க ஃப்ரெண்ட்லியாக இருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வர்றாங்க. அவன் அவனுக்கான கிளாரிட்டியோட இருக்கான். நீங்கள் இப்படி பார்க்குற வரைக்கும் என்னால் இது எந்த மாற்றமும் வராதுன்னு சொல்கிறான். ஆனால் அவரை ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சிருக்காரு. அந்த எண்ட் ஷாட் வந்து சினிமாட்டிக்காக இருந்தாலும் இட் மீன்ஸ் அ லாட், இட் சேஸ் அ லாட். அது வந்து அது ஃபில்ம் மேக்கரோட ஸ்டேட்மெண்ட். அந்த அந்த ஸ்டேட்மெண்ட் அதை எக்ஸிக்யூட் பண்ணிருந்தது, கன்சீவ் பண்ணிருந்தது எல்லாமே நல்லா இருந்தது. அண்ட் இதில் தங்கம் சொன்ன மாதிரி மியூசிக் டைரக்டர்னுடைய ஒர்க், அப்புறம் சாங்ஸ் நீங்கள் கையாண்டுறதும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சாங்ஸ் வந்து அந்த லைஃபை செலிப்ரேட் பண்ணது, அந்த அந்த வாழ்க்கையை நமக்கு விளக்குது, அதே நேரத்தில் கதையையும் முன் நகர்த்துது, எல்லாத்தையும் எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணுது. எங்கேயுமே நாம் வந்து ஒரு ஒரு சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற உணர்வு இல்லாமல் மிக அழகாக காலத்தை கடக்கிறதுக்கும் அந்த வாழ்க்கையை நமக்கு புரிய வைக்கிறதுக்கும் பயன்படுது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் எந்த இடத்துலையும் நமக்கு இவர் நல்லா மியூசிக் போட்டிருக்காரு அப்படின்னு யோசிக்க விடாமல் உள்ளுக்குள்ள அவ்வளவு
எமோஷனலாக நம்மளை வந்து அவ்வளோ மூவ் பண்ணுது. எனக்கு இது பேசிட்டு இருந்த சம்மந்தமாக நம்பிக்கிறது ஒரு கொஞ்சம் எனக்கு இந்த படத்தில் ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்கான ஷார்ட் வந்து அந்த அப்பா அந்த செடிக்கு முன்னாடி ஓடி வந்துட்டு இருப்பாரு, அந்த பசங்கள்லாம் வருவாங்க, அது அந்த விஷயம் எனக்கு அப்படியே மைண்டில் இருந்துகிட்டே இருக்கு. அவர் அந்த அது வந்து எனக்கு அந்த ஃபேண்டியுடைய கடைசி ஷார்ட் மாதிரி இருந்தது. அந்த ஃபேண்டியுடைய கடைசி ஷார்ட் அந்த பையன் வந்து கல்லெடுத்து அடிப்பான், அவர் கையெடுத்து கொண்டுட்டு ஓடி வர்றது வந்து அந்த ஃபேண்ட்ரி படத்தினுடைய கடைசி ஷார்ட் மாதிரி இருந்தது. அந்த ஷார்ட் தான் இந்த படத்தினுடைய ஸ்டேட்மெண்ட்டாக நான் பார்க்குறேன், அந்த ஷார்ட் தான் மாரி செல்வராஜ் டிஃபைன் பண்ணுறதை நான் பார்க்குறேன். நன்றி. இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க.